Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கருப்பா இருக்கறவங்க நான் ரொம்ப கருப்பா இருக்கறேன். எனக்கு வந்து என்ன யூஸ் பண்ணாலும் என்னோட ஸ்கின் வந்து ஃபேராவே மாற மாட்டேங்கி. என்னோட ஸ்கின் கலர் வந்து சேஞ்சஸ் ஆக மாட்டேங்கி அப்படிங்கறவங்க. அப்புறம் அதிகப்படியான பிக்மெண்ட்ஸால பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கான ஒரு சூப்பரான பேக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபை பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு பியூட்டி டிப்ஸ் வீடியோஸும் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துடலாம், உங்களுக்கு நோட்டிஃபை காமிக்கும். ஃபஸ்ட்டு பப்பாளியவும் வாழைப்பழத்தையும் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு எம்டி பவுல் எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதிமதுரை பொடி. இந்த அதிமதுரை பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த அதிமதுரை பொடி வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேன் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழம் சாறு 1 ஃபியூ டிராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேக் எப்படி ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த பேக்கை நான் என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா ஈவனாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்கில் வந்து கருவளையம் இருந்தால் கூட இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த நெக் சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம் எல்லாமே வந்து காணாமல் போயிடும். இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இந்த பேக் வந்து உங்கள் ஃபேஸில் ஊற விடுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அதிமதுரை பொடி வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஃபேர்னஸ் கொடுக்குது. ஹைப்பரா பிக்மெண்ட்ஸ் இருக்கிறவங்க இந்த அதிமதுரை பொடியை யூஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்களோட ஸ்கின் வந்து லைட்டனாக மாறும். அதே மாதிரி கருப்பாக இருக்கிறவங்க இந்த அதிமதுரை பொடியை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் வந்து ஃபேராக மாறும். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கூட யூஸ் பண்ணலாம். பப்பாளி, வாழைப்பழம், தேன் இந்த மூணுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்னஸும் சாஃப்ட்னஸும் கொடுக்குது. ஸ்கின்னை எப்பவுமே மாய்ஸரைசிங்காக வச்சுக்குது. லெமன் வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பிரைட்டன் கொடுக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் வாரத்துக்கு 1 தடவை அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு 2 தடவை இந்த பேக் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் ஃபேர்னஸாக மாறும். டார்க்னஸ்லேருந்து லைட்டன் ஆகும். பிக்மெண்ட்ஸ், டார்க் பேச்சஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரியான அழகு குறிப்புகள் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது மாதிரியான ஒரு பியூட்டி டிப் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெயா. டேக் கேர், பாய்.